வணக்கம் தாய் வீடு மாத இதழ் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கம் மாவெளி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி எட்டு இதுவரை வெளிவந்த இதழ்களில் கம்பராமாயணம் பாலகாண்டத்தின் முதல் ஆறு படலங்களிலும் எடுத்த முத்துகளாக கம்பனின் கவிநயம் மிக்க பல கவிதைகளின் சிறப்பை படித்து அனுபவித்து கழித்தோம் இந்த இதழில் வெளிவரும் பகுதி எட்டில் பாலகாண்டத்தின் ஏழாவது படலமாகிய தாடகை வதை படலத்தில் கம்பரின் கவித்துவத்தின் உச்சங்களை சுவைத்து மகிழலாம் விஸ்வாமித்திர முனிவரின் உத்தரவுப்படி தாடகை என்னும் இராக்கதியை ராமன் கொன்றருளிய கதையை எழுபத்தி ஆறு பாடல்களில் படலம் எடுத்து வருகிறது காலை வேளையில் விஸ்வாமித்திரருடன் சரையு நதியை கடந்து வந்த ராமனும் லக்வனும் காமனை சுட்டெரித்த சிவபெருமான் தவமியற்றிய இடத்துக்கு வந்து அன்றைய நாள் முழுவதும் அங்கே தங்கியிருந்து மிக வெப்பம் மிகுந்த பாலைவன பகுதியை அடைகிறார்கள் சங்க இலக்கியம் பண்டைத்தமிழ் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகை நிலங்களாக பிரித்து கூறுகிறது எனினும் தமிழகத்தில் பாலை நிலம் என்பது ஒரு நிலம் தனியாக இருந்ததாக பதிவுகள் இல்லை குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதியர் உறுத்து பாலை என்னும் ஓர் படிவம் கொள்ளும் என சிலப்பதிகாரத்தில் இளங்குவாடிகள் தமிழகத்தின் பாலை நிலம் எது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் கோடை காலத்தில் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கடுமையான வெட்பத்தினால் நீரற்று வறண்டு போயிருக்கின்ற நிலையிலே அந்த நிலங்கள் பாலை நிலமாகின்றன தாடகை வசிக்கின்ற காட்டு பகுதியாக தாடகை வதைப்படலத்தில் பன்னிரண்டு பாடல்களில் அத்தகைய பாலைநிலப் பகுதியை கம்பர் வருணனை செய்கின்றார் அவரின் வருணனையில் வரும் இரு பாடல்களை இங்கே பார்க்கலாம் படியின் மேல் ஒம்மையை பகரினும் பகரு நா முடியவும் முடிய மூடிருளும் வான் முகடும் முகடும் விடியுமேல் வெயிலும் வேம் மழையும் வேம் மின்னொடு இடியும் வேம் என்னில் கம்பராமாயணம் கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்று நாற்பத்தி ஏழாவது பாடல் அப்பாலை நிலத்தில் உள்ள வெப்பத்தை சொன்னாலும் சொல்கின்ற நாக்கு முழுவதும் வெந்து போகும் அந்நிலத்தின் வெப்பத்தால் உலகத்தை மறைத்துக்கொண்டு பரவும் தன்மை உள்ள இருளும் வானத்தின் முகடும் விடியும் போது உதயமாகும் கதிரவனும் வெந்து போகும் மழையும் மேகங்களும் வெந்து போகும் வானில் தோன்றும் மின்னல்களும் இடியும் வெந்து போகும் என்றால் வெந்து போகாதவை வேறு எவை இருக்கின்றன என்று வினவுகிறார் குளிர்ந்த பொருளோடு வெம்மை உள்ள பொருளும் உயரத்தில் உள்ள பொருளோடு தாளத்தில் உள்ள பொருளும் அந்த நில வெந்து போகும் தன்மை உள்ளன என தொடை கூட்டி கூறுகின்றார் கம்பர் இத்தகைய மிக பயங்கரமான பாலை நிலத்தின் இயல்பை எடுத்து கூறுகின்ற நாக்கு கூட வெந்து போகும் என்கிறார் அப்பாலை நிலத்தின் வெப்பத்தின் கடுமையை வெளிப்படுத்துகின்ற வருணனையை கம்பரை விட வேறு எவராலும் இவ்வாறு சிறப்பாக கூறியிருக்க முடியாது ஏகவங் கனலரசு இருந்த காட்டினில் காகமும் கரிகளும் கரைந்து சாம்பின மாகவங் கனலெனும் வடவை தீச்சுட மேகமும் கரைந்திட விழுந்த போலுமே கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் ஒப்பிட முடியாத வெப்பமுடைய அக்கினி தேவன் அரசாட்சி செய்து வீற்றிருக்கும் இடமான இந்த பாலைவன காட்டில் காக்கைகள் போன்ற சிறு உயிரினங்கள் தொட்டு யானை போன்ற மிகப்பெரிய விலங்கினங்கள் கூட அவ்வெப்பத்தால் கரைந்து விழுந்து கிடந்தன ஆகாயம் முழுவதும் அனல் அளாவி அங்குள்ள மேகங்கள் கருகி விழுந்ததனைப் போல அவை காட்சி காட்சியளித்தன என்பது கம்பரின் புதுமையான கற்பனை வெம்மையை ஆற்றமாட்டாமல் கருகி விழுந்த காக்கைகளும் யானைகளும் அந்நிலத்து ஒம்மையால் கருகி விழுந்த முகங்களை ஒக்குமன்றி இச்செயுள் தற்கொலைப் பேற்றம் என்னும் அணிநய கொண்டதாக அமைந்துள்ளது காகங்கள் சிறுமுகத்திற்கும் யானைகள் பெருமுகத்திற்கும் ஓமை கூறப்பட்டன இத்தன்மையான கொடிய பாலை நிலத்தை மூவரும் அடைந்த அளவிலே சிறந்த ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் இராமலக்குவர்கள் பூவிலும் மெல்லிய இயல்புடையவர்கள் வழிநடையாலும் நிலத்தின் வெப்பத்தாலும் வருத்தம் அடைவார்கள் என எண்ணுகிறார் விஸ்வாமித்திரர் தனக்கு நான்முகனால் வழங்கப்பட்ட இரண்டு மந்திரங்களை அவர்களுக்கு போதித்ததும் தீயைப் போன்று கனன்று எரிந்த அப்பாலை நிலம் அவர்களுக்கு தெளிவான குளிர்ந்த நீரிலே நடப்பதைப் போன்று குளிர்ந்து விடுகிறது அந்நிலம் இவ்வாறு வெப்பமாக இருப்பதற்கு காரணம் என்ன காமனை எரித்த சிவனது தீப்பட்டதனாலா அல்லது வேறு காரணம் உண்டா என்று முனிவரிடம் வினவுகிறார்கள் இருவரும் என்றலும் இராமனை நோக்கி என்னுயிர் கொன்றுழல் வாழ்க்கையில் கூற்றின் தோற்றத்தால் அன்றியும் ஐயரு நூறு மையல் மா ஒன்றிய வழியினல் உறுதிகளன கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் அவர்கள் வினவியபோது உயிர்களை கொலை செய்து உண்டு திரிகின்ற வாழ்க்கையை கொண்டவளும் இயமனைப் போல பயங்கரமான உருவமுடையவளும் ஆயிரம் மத யானைகளின் வலிமையுடையவளுமான ஒருத்தியின் கதையை கூற கேட்பீராக என்று தாடகையின் வரலாற்றை முனிவர் அவர்களுக்கு கூறுவதை கம்பர் இருபத்தி நான்கு செய்யுள்களில் ஒரு கிளைக்கதையாக கூறுகிறார் மிகவும் வலிமையும் ஆற்றலும் கம்பீரமும் மிக்க இயக்க குலத்தை சேர்ந்த சுகேதன் என்னும் ஒருவன் இருந்தான் அவன் பிள்ளையில்லா குறையால் பிரம்மனை நோக்கி நெடுநாள் தவம் புரிந்தான் அவனது தவத்தின் பயனாக பேரழகையும் ஆயிரம் மதையானை வலிமையையும் உடையவளாய் ஒரு பெண் உனக்கு பிறப்பால் என்று பிரம்மன் வரமைந்தான் அப்பிரமதேவனின் வரத்தினால் பிறந்து வளர்ந்த அப்பெண்ணை சுகேது சுந்தன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான் அவர்கட்கு மாரிசன் சுபாகு என்னும் இரு மக்கள் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருவதைக் கண்டு களிப்பு மிகுதியால் சுந்தன் அகத்திய முனிவனின் தவச்சாலையை அமைந்திருக்கின்ற இடத்துக்கு வந்து அங்கிருந்த மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி வீசி எறிகிறான் விலங்குகளை கொள்கிறான் அதனால் அகத்தியன் சினம் கொள்ள சுகந்த நெறிந்து சாம்பராகிறான் அகத்தியனால் தன் கணவன் இறந்து பட்டான் என்பதை அறிந்த தாடகை அந்த முனிவனை கொன்றளிப்பேன் என பேராரவாரத்துடன் தன் மக்களுடன் அங்கு வருகிறாள் இடியோடு மடங்களும் வழியும் ஏங்கிட குடிகட அமரர்கள் கதிர் முட்குற தடியுடை முகிற்குலம் சலிப்ப அண்டமும் வெடிபட அதிர்த்தெதிர் விழித்து மண்டவே கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இடியும் ஊழிப்பெருங்காற்றும் அஞ்சக்கூடியதாக தேவர்களும் அச்சத்தால் நிலைகுலையவும் இரு சுடர்களும் அச்சமடையவும் மின்னலும் மிக கூட்டங்களும் நடுங்கவும் அண்டமும் அதரும்படியாக கர்ச்சித்துக் கொண்டு தாடகை அங்கே வருகிறாள் அவர்களை அகத்திய முனிவன் நீங்கள் அரக்கர்கள் ஆவீர்கள் என சாபமிடவும் அக்கணத்திலேயே அவர்கள் அரக்கர்களாகிறார்கள் தாடகையின் புதல்வர்கள் வல்லமை இழந்தவர்களாக ராவணனுடைய மாமனாகிய சுமாலி என்பவனுடன் சேர்ந்து உறவு கொள்கிறார்கள் அகத்திய முனிவனது கோபத்தால் கணவனையும் இழந்து மக்களையும் பிரிந்து தாடகை கடுஞ்சினத்துடன் அக்காட்டில் வசித்து வரும் தாடகையை கம்பர் வர்ணிக்கின்ற செயல்களில் ஒன்றை பார்க்கலாம் மண்ணுறு தடுப்பினும் கடலை வாரினும் விண்ணுறு திடிப்பினும் வேண்டிச் செய்கிற்பாள் எண்ணுறு தெரிவரும் பாவம் மீண்டியோர் பெண்ணுறு கொண்டென தெரியும் பெற்றியாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்றி எண்பதாவது பாடல் பூமி முழுவதையும் பெயர்த்தெடுக்க வேண்டுமானாலும் கடல் நீர் முழுவதையும் பருக வேண்டுமானாலும் விண்ணுலகத்தை இடித்துவிட வேண்டுமானாலும் அவற்றை செய்து முடிக்கும் வல்லமை உள்ளவள் அளவிட முடியாத பாவங்கள் ஒன்று திரண்டு ஒரு பெண் என்னும் வடிவத்தில் காணப்படுகின்ற தன்மை உள்ளவள் தாடகை என வர்ணிக்கின்றார் இவள் எங்கே வசிக்கின்றாள் என்று ராமன் வினவுகிறான் விஸ்வாமித்திர தாடகையின் உறைவிடத்தை அவர்களுக்கு காட்டுவதற்கு முன்பாகவே தீப்பிடித்த மலை ஒன்று வருவதைப் போல எதிரே அவள் வருகிறாள் தாடகையின் வருகையை கூறும் கம்பனின் வர்ணனையும் சொல்லாட்சி நயமும் பொதிந்து ஒரு செய்யுளை இங்கே பார்க்கலாம் சிலம்புகள் சிலம்புடை செறித்த களலோடும் நிலம்புக மிதித்தனல் நளித்த குழி வேலை சலம்புக வனற்றுகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக நிலைக்கிரிகள் பின்தொடர வந்தாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு மலைகளை கற்களாக பதித்து கொண்ட காச்சிலம்புகளை அணிந்த கால்கள் நிலத்தில் மிதிக்க அதன் பாரத்தினால் நிலம் குழிபட அதன் குழியில் கடல் நீர் வந்து புகுமாறும் நெருப்பு போன்ற பயங்கரமான கண்களை உடைய யமனம் பயந்து குகையினுள் ஓடி ஒழிக்கவும் இடம் விட்டு பெயர முடியாத மலைகளெல்லாம் இடம்பெயர்ந்து அவள் பின்னே வரவும் தாடகை அவ்விடத்து வந்தாள் என வர்ணித்து கூறுகிறார் கம்பர் வந்தவளம் மூவரையும் பார்த்து உங்கள் மரணத்துக்கு காரணமான ஊழ்வினை நெட்டி தள்ளி உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டனவா அல்லது பசியால் உழல்கின்ற எனக்கு இறையாவதற்காகவா இங்கே வந்தீர்கள் என்று எள்ளல் நகையுடன் கேட்டு அவர்கள் மீது வேட்படையை எறிவேனென்று சூளுரைத்து நிற்கிறாள் பெருஞ்சினத்துடனும் பேராரவாரத்துடனும் வந்த தாடகையை ராமன் கொல்ல வேண்டும் என்று கருதினான் ஆயினும் ராமனோ ஒரு பெண்ணை கொலை செய்வது பெரும்பாவம் என்று கருதி வாழாவிருந்தான் விஸ்வாமித்திரர் இவள் இயமனிலும் கொடியவள் இவள் பெண்ணென கொள்ளவே தகுதியற்றவள் இவளை கொள்வதில் பாவமில்லை என்று ராமனுக்கு பலவாறு எடுத்துரைக்கிறார் அதனைத் தொடர்ந்து தாடகியோடு நிகழ்ந்த போர் பற்றிய செய்திகளை நயமான செயல்களில் கம்பர் எடுத்து வருகிறார் கங்கை தீம்புனல் நாடன் கருத்தையும் மங்கை தீயனை ஆளுமனக்கொளா செங்கை சூலவென் தீயனை தீயதன் வெங்கொட்தீயொடு மேச்சல வீசினாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் நாநூற்றி எட்டாவது பாடல் ஒரு பெண்ணின் வடிவம் கொண்டு நெருப்பினை ஒத்தவளான தாடகை மதுரமான நீரைக் கொண்டுள்ள கோசல நாட்டையுடைய ராமனது எண்ணத்தையும் மனதிலே கொண்டு தனது சிவந்த கையிலே உள்ள சூலாயுதமாகிய கொடிய நெருப்பை தனது கொடிய கண்களிலிருந்து எழு எழுகின்ற தீச்சுவாலை உடனே மேலே செல்லும்படி எறிந்தாள் என்பது இப்பாடலின் பொருள் தீம்புணல் குளிர்ந்த நீர் தீயணையால் நெருப்பை போன்றவள் சூலவம் தீ சூலாயுதமாகிய கொடிய நெருப்பு தீயதன் தனது கொடுமையான வெம் கட் கண்களிலிருந்து எழு எழுகின்ற நெருப்பு சுவாலையுடனே என்பனவாக இச்செயுளிலே தீ என்னும் சொல் ஐந்து தடவைகள் நெருப்பை குறித்தும் வேறு பொருளிலும் வருகிறது இவ்வாறு சொற்றொடர் பின்வர நிலையணி என்னும் அணிநயத்துடன் கம்பர் பாடியிருக்கின்ற சிறப்பை இச்செயலில் காணலாம் ராமன் தனது பானத்தை தாடக மேல் ஏவுகிறான் அவள் விட்டறிந்த சூலத்தை ராமநேவி அம்பு கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் பொடிபட வைத்தது சொல்லொக்கும் சொல்லொக்கும் சுடுசரன் வேக செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் களன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் எனப் போயிற்றென்றே கம்பராமாயணம் பாலகாண்டம் நானூற்றி பன்னிரெண்டாவது பாடல் கரிய செம்மல் ராமன் கடும் சொல்லின் வேகத்தை ஒத்த மிக்க உடைய சுடுகின்ற அம்பினை இருளையொத்த நிறத்தனையுடைய தாடகையின் மேல் விடுத்த அளவில் வைரம் பாய்ந்த மலையில் உள்ள கல்லை போன்று அவளது மார்பிலே அது தைத்து கற்றறியாத மூடர்களுக்கு நல்லறிவுடையோர் கூறும் நற்போதனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் தங்காது போவதனைப் போல அவளது மார்பில் தங்காது ஊடுருவி வெளியே சென்று விட்டது என்கிறார் கம்பர் இச்செய்யுளிலே கம்பர் காட்டியுள்ள உவமைகள் புதுமையானவை ராமன் தொடுத்து அம்பின் வேகத்துக்கு கடும் சொற்களை ஓமையாக்குகின்றார் கடும் சொற்கள் எத்தனை விரைவாக ஒருவரின் நெஞ்சத்தை தைக்கும் என்பதனை ஓமை ஊடாக வெளிப்படுத்துகின்ற கம்பரின் புலமைத்திறன் நம்மை வியக்க வைக்கின்றது தீயினால் சுட்ட புன் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்ட வடு என திருவள்ளுவரும் கடும் சொற்களின் உக்கரத்தை உணர்த்துவதனையும் இங்கே ஒப்பிட்டு நோக்கலாம் தாடகையின் மார்பை தைத்த அம்பு அவள் நெஞ்சிலே தங்கவில்லை நெஞ்சை ஊடுருவிச் சென்று விட்டதாக கூறும் உமையாக கற்றறிந்தவர்கள் இதை எவ்வாறு சொன்னாலும் கற்றறியார் நெஞ்சிலே அவை நிலைக்காது போய்விடுகின்றன என கூறியுள்ளது கல்வியின் சிறப்பை கம்பர் உணர்த்துவதாக அமைந்துள்ளது ராமபானம் தாடகையின் மார்பை துளைத்ததும் அவள் இறந்து விழுவதை கம்பர் இவ்வாறு கூறுகிறார் பொன்னிடும் குன்ற மன்னான் புகர்முக பகல் என்னும் மன்னடும் காலவன்காற்றடித்தலும் இடத்துவானின் கண்ணடு நடு மாறிபைய கடையுக தெழுந்த மேகம் மின்னொடும் அசனியோடும் வீழ்வதே போல வீழ்ந்தாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் நானூற்றி பதிமூன்றாவது பாடல் பொன்மயமான நெடிய மலையொத்த கம்பீரமான ராமனின் கூர்மையான நுண்ணு நுனியை உடைய அம்பென்னும் வலிய ஊழிக் காற்றானது வீசி அடித்த மாத்திரத்திலேயே அந்த காற்றின் வீச்சை தாங்க மாட்டாது வானத்திலே பெரிய கல்மலையை பொழிவதற்கு எழுந்த மேகம் மின்னலுடனும் இடியுடனும் கீழே விழுவது போல தாடகை இறந்து வீழ்ந்தாள் என்பது கம்பர் கூற்று தாடகை இறந்து வீழும்போது சினத்தினால் அவள் கண்களிலும் பற்களிலும் வெளிப்பட்ட ஒளியை மின்னலுக்கும் மரண ஓலத்தை இடிக்கும் உருவகப்படுத்தி உள்ளது சுவையானது தாடகையுடன் போரிட்டு அவளை வீழ்த்தியதுதான் ராமனின் கன்னிப்போர் விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்களின் வேள்விக்கு இடையூறாக இருந்த தாடகையின் வீழ்ச்சிக்கு பின் அவர்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாக தமது வேள்விகளை ஆற்ற தொடங்குகிறார்கள் தாடகை வதையைத் தொடர்ந்து விசுவாமித்திரரால் செய்யப்படும் வேள்விக்கு ராமனும் இலக்குவனும் காவலாக இருந்து நடத்தி வைக்கின்ற வேள்வி படலம் அடுத்து வருகிறது வளரும் நன்றி வணக்கம்